வெல்கம் டு எடு ஸ்பிரிண்ட் அகாடமி. இந்த வீடியோல RRBPO மெயின்ஸ் லெவல் பேஸ் பண்ண க்வெஸ்சன்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதுலயும் ரீசனிங் தான் பார்க்க போறோம். ரீசனிங்ல என்ன டாபிக் இப்ப பார்க்க போறோம் அப்படின்னா டைரக்ஷன். ஸோ மெயின்ஸ்னாலே எல்லா க்வெஸ்சனும் கஷ்டமா தான் இருக்கும் கிடையாது, சரியா? ஒரு சிலது நம்மளால ஒரு சில ட்விஸ்ட் தான் இருக்கும், அதை கண்டுபிடிச்சிட்டோம்னா என்ன பண்ணிடலாம், ஈஸியா ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோல என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா டைரக்ஷன் டெஸ்ட் தான் பார்க்க போறோம், சரியா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க? Person A and B. So, ரெண்டு பர்சன் கொடுத்துருக்காங்க, A and B. Travel from two different direction to same shop, shopping destination point Q. So, A, B, ரெண்டு பர்சன்மே point Q-ன்ற destination-க்கு தான் என்ன பண்றாங்க, டிராவல் பண்ணி போறாங்க, சரியா? So, அவங்க A எந்த சைடு போறாங்க, B எந்த சைடு போறாங்கன்னு தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். So, first பார்த்தோம் அப்படின்னா, Person A travels 3 km south from point M. அதாவது சவுத் டைரக்ஷன் பாத்துருக்காங்க. சோ இங்க இருந்து என்ன பண்றாங்களா, லெஃப்ட் டர்ன் பண்றாங்க. சோ லெஃப்ட் டர்ன் பண்ண எங்கிட்டு போவாங்க, டுவர்ட்ஸ் ஈஸ்ட் சைடு. சோ லெஃப்ட் டர்ன் பண்ணி எவ்வளவு தூரம் போறாங்க, கண்டினியூயிங் ஃபார் 6 km அன்டில் ஹி அரைவ் அட் பாயிண்ட் பி. பாயிண்ட் பி வர வரையும் எவ்வளவு தூரம் போறாங்களா, 6 km போறாங்க. சோ 6 km எங்க போறாங்க, பாயிண்ட் பிக்கு போயிடுறாங்க. அண்ட் தென் After traveling 3 km north from point P. Point P ல இருந்து நார்த்ல 3 km. சோ நார்த்ல 3 km. சோ 3 km நார்த்ல போறாங்க. And he arrives point Q. சோ அவங்க என்ன பண்ணாங்க, அந்த destination Q-க்கு போயிட்டாங்க. இதே டைம்ல B யும் என்ன பண்றாங்க, இந்த Q-வை நோக்கி டிராவல் பண்ணுவாங்க. சோ B ஃபர்ஸ்ட் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா, டு கெட் ஃப்ரம் பாயிண்ட் T டு பாயிண்ட் R. சோ டீல இருந்து ஆருக்கு பர்சன் பி போறாரு, எந்த டைரக்ஷன்ல, 3 km டு தி வெஸ்ட். சோ வெஸ்ட் டைரக்ஷன்ல போறாங்க, எங்க இருந்து, பாயிண்ட் டீல இருந்து ஆர். சோ எங்கன்னு தெரியாது, அதை இங்க ஃபர்ஸ்ட் தனியா போட்டுக்கலாம். பாயிண்ட் டீல இருந்து வெஸ்ட் டைரக்ஷன்ல 3 km யார் போறா, பாயிண்ட் ஆருக்கு பி போறாங்க. அண்ட் தென் ஹி ஃபைனலி டிராவல் 4 km சவுத் ஃப்ரம் பாயிண்ட் ஆர் டு அரைவ் அட் பாயிண்ட் கியூ. சோ ஆறுல இருந்து சவுத்ல 4 km டிராவல் பண்றாரு. டிராவல் பண்ண எந்த பாயிண்ட் வந்துடுறாராம், கியூ பாயிண்ட்க்கு வந்துடுறாரு. சோ அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணும், இது ரெண்டி கனெக்ட் பண்ணும். சோ கியூவோட கனெக்ட் பண்ணும் அப்படின்னா, இந்த இடத்துல எவ்வளவு வந்திருப்பாரு, 4 km வந்திருப்பாரு. இங்கதான் பாயிண்ட் ஆறு இருக்கு. அண்ட் தென் இந்த சைடு 3 km, டீல இருந்து வெஸ்ட் சைடு 3 km. சோ அப்ப இதுதான் என்னது, என்னோட ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட். சோ இத பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, கீழ க்வெஸ்சன் கேட்பாங்க. சோ எல்லாமே டஃபா தான் கேட்பாங்க கிடையாது, ஒரு சில ஈஸி க்வெஸ்சனும் கேட்பாங்க. அதை நம்ம செலக்டிவா பிக் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ண முடியும், நம்மளால அதிக க்வெஸ்சன் வந்து அட்டன் பண்ண முடியும், சரியா? ஓகே, இதை பேஸ் பண்ண க்வெஸ்சன் பாக்கலாமா. சோ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன கொடுத்துருக்காங்க, இன் விச் டைரக்ஷன் இஸ் பாயிண்ட் டி வித் ரெஸ்பெக்ட் டு பாயிண்ட் பி. பில இருந்து டி என்ன டைரக்ஷன் கேக்குறாங்க. சோ எப்பவுமே எங்க இருந்து தான் டைரக்ஷன் பாக்கணும், டூக்கு அப்புறம் எந்த பாயிண்ட் இருக்கோ அங்க இருந்து தான் பாக்கணும். டூக்கு அப்புறம் பாயிண்ட் பி இருக்கு, P ல இருந்து T என்ன டைரக்ஷன் பார்க்கணும். சோ அப்ப P ல இருந்து T என்ன டைரக்ஷன்ல இருக்காங்க, நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன். சோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் A, நார்த் ஈஸ்ட். அண்ட் செகண்ட் ஒன், வாட் இஸ் தி டோட்டல் டிஸ்டன்ஸ் கவர்ட் பை பர்சன் A டு டிராவல் பாயிண்ட் M டு பாயிண்ட் Q. சோ வெறுமன பாயிண்ட் M டு Q க்கு டிஸ்டன்ஸ் எவ்வளோ, How far? இல்ல வாட் இஸ் தி ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா என்ன கண்டுபிடிச்சா போதும், ஷார்டஸ்ட் கண்டுபிடிச்சா போதும். பட் இங்க என்ன கேட்டிருக்காங்க, டோட்டல் டிஸ்டன்ஸ் கவர்ட் பை ஏ, ஏ டோட்டலா எவ்வளவு கவர் பண்ணிருக்குன்னு கேக்குறாங்க. பாயிண்ட் எம்ல இருந்து கியூ வரை என்ன பண்ணும், டோட்டல் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். இந்த இடத்துல போயிட்டு என்ன பண்ணிடக்கூடாது, இந்த ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிடக்கூடாது. அப்ப டோட்டல்னு கேட்டா, சோ ஃபர்ஸ்ட் ஒரு 3, அடுத்து இங்க ஒரு 6+6, அடுத்து ஒரு +3. சோ அப்ப ஆட் பண்ண என்ன வரும், டோட்டலா 12 km.
சோ அப்ப டோட்டலா ஏ எவ்வளவு டிராவல் பண்ணிருக்கு? 12 கிலோமீட்டர்ஸ் டிராவல் பண்ணிருக்கு. ஆப்ஷன் சி. அண்ட் தென் தேர்ட் ஒன், விச் பாயிண்ட் இஸ் டு தி வெஸ்ட் ஆஃப் பாயிண்ட் கியூ. கியூக்கு வெஸ்ட்ல எந்த பாயிண்ட் இருக்குன்னு கேக்குறாங்க. இங்க யாரெல்லாம் கொடுத்துருக்காங்க? ஆர் டி பி ஓ எம். சோ ஆறு கியூக்கு வெஸ்ட்ல வருதா? இல்ல, ஆர் வரல, ஓ வரல, பி வரல, டி வரல. யார் தான் இருக்கா கியூக்கு வெஸ்ட் சைடு? இது 3 கிலோமீட்டர், இது 3 கிலோமீட்டர். அப்ப எம்மும் கியூவும் என்னவா இருந்திருக்கும்? சேம் பாயிண்ட்ல இருக்கும். அப்ப கியூவோட வெஸ்ட்ல யார் தான் இருக்கா? எம் தான் இருக்காங்க. இப்ப ஓ எல்லாம் பார்த்தோம்னா எங்க இருக்கு? சவுத் வெஸ்ட். ஆர் பார்த்தோம்னா நார்த். டி பார்த்தோம்னா நார்த் ஈஸ்ட். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைரக்ஷன். சோ அப்ப யார் தான் இருக்கா? பாயிண்ட் எம். அண்ட் தென் ஃபோர்த் ஒன், வாட் இஸ் தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் பாயிண்ட் பி அண்ட் பாயிண்ட் ஆர்? பிக்கும் ஆருக்குமான டிஸ்டன்ஸ் கேக்குறாங்க. பி இங்க இருக்கு, ஆர் இங்க இருக்கு. சோ இந்த டிஸ்டன்ஸ் தான் கால்குலேட் பண்ணும். இங்க ஒரு 3 கிலோமீட்டர், அண்ட் தென் இங்க ஒரு 4 கிலோமீட்டர். அப்ப டோட்டலா எவ்வளவு? 4 + 3னா 7 கிலோமீட்டர்ஸ். சோ அப்ப ரெண்டு பேத்துக்கு இடையில இருக்க டிஸ்டன்ஸ் 7 கிலோமீட்டர். ஆப்ஷன் பி. புரியுதா? சோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோல நெக்ஸ்ட் ஒரு டாபிக்ல பாக்கலாம். தேங்க்யூ.